ஹாய், வெல்கம் பேக் டு மை ஷோ. நான் உங்கள் சப்ரி, இது எஸ்எம் கைட் சேனல். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே நான் வந்து மணாலி வந்திருக்கேன். மணாலியில் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்த்துருக்கேன் இடத்த. இந்த வீடியோ மணாலி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? உண்மையிலேயே சபரி ஒரு ஏதாவது ஒரு வீடியோ கொடுப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒவ்வொரு சீனரிஸ் சூப்பராக இருக்கா? எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சீனரிஸுமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நான் தங்கியிருக்க ஹோட்டலில் ஹோட்டல் ரூம்ஸ். இது அதாவது இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வாங்க காமிக்கு. இது வந்து ரொம்ப கம்மியானது, ஸ்கைவைடு ஹாஸ்டல்னு பேர். ரொம்ப கம்மியான ரேட்டு. இப்போ டேக்கு வந்து 300-350 ரூபா சம்திங்ஸ் தான். இதை தவிர நீங்கள் வெளியே போனீங்கன்னா எப்படியும் 1500-2000 ரூபாய்க்கு மேலே தான் ரூம்ஸ் இருக்கும். ஓகே, நான் இங்கே 3 டேஸ் தங்கியிருந்தேன், அவ்வளோதான் போதும். வாங்க, நான் உள்ளே போய் காமிக்கிறேன் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மணாலி, இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கும். மணாலி ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். இது வந்து ஆஃப் சீசன் ஏரியா. சீசன் ஏரியாவில் கொஞ்சம் அந்த பனியெல்லாம் இருக்காது, வெறும் கூலிங் மட்டும்தான் இருக்கும். இது ஆஃப் சீசனுங்கிறதுனால உங்களுக்கு இந்த பனியெல்லாம் அடி கொட்டி கிடக்கு, சரிங்களா? ஓகே, அடி பாருங்க, அப்படியே பாருங்க, சுத்தி பனி தான், சுத்தி பனி. சூப்பரா இருக்கா? மேல மேல வரைக்கும் வீடு இருக்கு, மேல வரைக்கும் அப்படி வீடு இருக்கு. மக்கள்லாம் அங்க இருக்காங்க, மக்கள் அங்கே இருக்கிறார்கள், சரியா? ஓகே, இது வந்து நான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ரூம். ரொம்பவே விலை கம்மியான ஒரு ஹோட்டல், ஒரு இடம், ரொம்பவே விலை கம்மி. இது ஸ்கைவைடு ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ரொம்பவே விலை கம்மி, சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? ஓகே, அவ்வளோதான். ரூம்ஸ், இந்த ரூம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே டோம் பெட்டுன்னு சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இதில் தான் பார்த்துக்கணும். இது வந்து என்னோடய இது. இது வந்து நம்ம எப்படி படுக்கணும் சொல்லுவாங்களா, இந்த ரூம்ஸில் வந்து சிங்கிள் டோம் பெட்டுன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சிங்கிளாக இருக்கும். நம்ம சொல்ல போனால் சவ பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். நாலு எப்படி இருக்கு, மேல ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். இங்கே உள்ள ஸ்டைல் இப்படி தான், சரிங்களா? இதுக்குள்ள நம்ம இந்த இப்படி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இதை நம்ம இது பண்ணி இப்படி பத்துக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஓகே, நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் மணாலி வந்தீங்கன்னா இந்த ஸ்கைவைடு ஹாஸ்டலுக்கு வாங்க, வெலை ரொம்பவே கம்மி. ஓகேவா? யூடியூப் சேனலுக்கு ஜாயின் பட்டன் எனபிள் ஆயிருக்கு, அதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கிறேன். ஓகேவா? இந்த ஜாயின் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசுறதுனால பேசலாம். நீங்கள் பர்சனலாக பேசுனீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு என்னோடய பர்சனல் நம்பர் கொடுப்பேன். அடுத்தது வந்து நம்ம என்ன ஃபுட்டு அந்த மலைப்பாங்கான இடங்களில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொட்டி, அதாவது கோதுமை மாவை அந்த கங்கில் சுட்டி எடுக்கக்கூடிய ரொட்டி. இமாச்சல் பிரதேசத்தில் வந்து இந்த ரொட்டி தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. சப்பாத்தி, நம்ம ஊர் சப்பாத்தி தான், அதை ஆனால் கங்கில் சுட்டு எடுத்து கொடுப்பாங்க. இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நார்த்து போகாதவங்களுக்கு இந்த ரொம்ப கஷ்டமான உணவு இது, நார்த்து போனவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த எடுத்து இப்படி எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த ரொட்டி தான் ரொம்பவே ஃபேமஸான ஒரு உணவு. அங்கே நான் 3 வேளையும் வந்து இந்த ரொட்டி தான் சாப்பிட்டேன். உண்மையிலே எனக்கே ஒன்றும் முடியலை, ஏன்னா இங்கே சோறு சாப்பிட்டு அங்கே ரொட்டி சாப்பிட்றது எனக்கு செட் ஆகலை. அடுத்து வந்து நீங்கள் பார்க்குறது இந்த சைனீஸ் ஃபுட்டு, மோமோன்னு சொல்லுவாங்க. மைதாவில் செய்யக்கூடிய ஒரு பன்னு, சரிங்களா? வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. இதுவும் ரொம்பவே ஃபேமஸ் அந்த ஏரியாக்களில். இதுதான் கிடைக்கும் நம்ம ஊர் மாதிரி. இந்த தோசை இட்லிலாம் கிடைக்காது. நான் தோசைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம் கசோல்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து தோசை வந்து கிடச்சிச்சு, ஆனால் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி இருந்துச்சு. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது. ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சாப்பாடு பிரச்சனை. பட்டு வீடியோ எடுத்ததுனால நான் சொல்கிறேன், இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டு பழகிக்கங்க, சரிங்களா? இந்த மேகி தான் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மேகி, ரொட்டி, ரொட்டினா இந்த ஆளு சப்பாத்தி,
பட்டர் சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதுவும் நம்ம சாப்பிட்டு பழகி ஸ்கைவேண்ட் ஹாஸ்டலோட நண்பர்கள் இவங்க இவங்க கூட ஃபோட்டோ எடுத்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்குவோம்.